ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தூதுவளையில் சூப்பு தாங்க வைக்க போகிறேன். இந்த சூப்பை வந்து நம்ம குடிக்கிறதுனால சளி இருமல் பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு நிவாரணியாக இருக்கும். இது போல் அந்த தூதுவளையில் குட்டி குட்டி முள் இருக்கும். இது போல் கத்திரிக்காயில் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கீரையை வந்து பொடி பண்ணி இது போல் எடுத்துங்க. எடுத்துட்டு அந்த இஞ்சி பூண்டையும் நல்லா உரலில் போட்டு நல்லா ஒன்று ரெண்டு மாதிரி நல்லா தட்டி இது போல் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு மண்சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுங்க. ஆயில்னால் நெய் கூட விடலாம். நெய் விடுறதுனால இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்கும். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, இடித்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இது போல் நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு அலசி வச்சிருந்த கீரையும் இது போல் சேர்த்து நல்லா அதோட வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சூப் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது போல் சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு இது போல் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சூப் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சூப் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தூதுவளை இலையோட சாரெலாம் இறங்கி குடிக்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சளி இருமல்லாம் நம்மளுக்கு சரியாக போயிடும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.